வணக்கம் மாணவர்களே நான்காம் வகுப்பு முதல் பருவம் முதலியல் செயல் பகுதி அன்னை தமிழே என்னும் செயல் பகுதியை நாம் பார்க்கப் போகிறோம் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் நம்ம பார்க்க போற பகுதியோட தலைப்பு அன்னை தமிழே செய்யுள் என்றால் என்னப்பா கவிதை பாடல் பாட்டு என்று புலவர்கள் கூறுவார்கள் இப்பாடலை எழுதியவர் யார் நம்ம நாவனா காமராசன் அவரை பற்றி ஒரு சில மணித்துளிகள் காண்போமா இந்த படத்துல இருப்பவங்க யாரு தான் நாவனா காமராசன் ஐயா இவர் எந்த ஊரில் பிறந்தார் என்றால் தேனி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் என்ற ஊரில் பிறந்தார் பிறப்பு இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவருடைய பெற்றோர் பேர் நாச்சிமுத்து லட்சுமி அம்மாள் இவருடைய மனைவி பேர் பாத்தீங்கனா லோகமணி இவருடைய பிள்ளைகள் பாத்தீங்கனா இரண்டு பேர் இருக்கிறாங்க தைப்பாவை என்ற மகளும் திலீபன் என்ற மகனும் இவர் எங்க படித்தார்னா மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியில் தமிழ் இலக்கியம் இவர் பெற்ற விருதுகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கலைமாமணி சிறந்த பாடலாசிரியர் விருது பாரதாசன் விருது ஏகப்பட்ட விருதுகளை பெற்றவர் நம்முடைய ஆசிரியர் இவர் எழுதிய நூல்கள் கருப்பு மலர்கள் சூரியகாந்தி காந்தி தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் ஆப்பிள் கனவு இன்னொருக்கா சொல்றேன் கருப்பு மலர்கள் சூரியகாந்தி காந்தி தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் ஆப்பிள் கனவு இவர் எழுதிய கவிதைகளில் இது ஒரு சிலவாகும் இவருடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறந்த கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் புதுக்கவிதையின் ஆசானாகவும் இருந்தவர் யார்னா நம்மளுடைய ஆசிரியர் இவர் உடல்நலக்குறைவால் சென்னையில் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் காலமாகி விட்டார் தமிழின் தொன்மை தமிழ் மொழி மிகவும் பழமையானது எல்லாத்துக்குமே தெரியுமிழப்பா உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழே என்றால் மிக இல்லை அத்தகைய தமிழ் மொழியின் மகாகவி பாரதியார் தம் கவிதையில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக பாடுகிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக பாடுகிறார் மேலும் தாய்மொழி என்றால் என்ன ஒரு ஒவ்வொருவரும் நம்மளுடைய சின்ன வயதில் கற்றுக்கொள்ளும் முதல் மொழி தான் தாய்மொழி இந்த தாய்மொழியை நம்ம யார்கிட்ட கற்றுக்கொடுவோம் நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி மற்றும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுற மொழி தான் நம்மளுடைய தாய்மொழி இந்தியாவில் பாத்திருப்பீங்க நிறைய தாய்மொழி இருக்கு தெரியுமில்லப்பா தமிழ்நாட்டுல என்ன பேசுறோம் தமிழ் மலையாளத்துல என்ன கேரளாவில என்ன பேசுறோம் மலையாளம் ஆந்திராவில் என்ன பேசுறோம் தெலுங்கு இப்ப தாய்மொழியை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்களே மாணவர்களே அப் அடுத்ததாக நம்ம தமிழ் மொழியை பற்றி காண்போம் நம்ம தமிழ் மொழியை பழங்காலத்தில் உள்ள புலவர்கள் கவிஞர்கள் எல்லா அன்னை என்று பேர் சூட்டி அழைக்கின்றனர் அதே போல் நம்முடைய நான் காமரசன் ஐயா அவர்கள் தமிழ் மொழியை தமிழ் அன்னையாக பாவித்து கவிதை நடையில் ஒரு அழகான செயல் பகுதியை கொண்டு வந்துள்ளார் அதை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா மாணவர்களே வாருங்கள் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்னப்பா பாடல் நல்லா இருக்குதா இந்த பாடல் ஆசிரியர் நம்மளுடைய நாவனா காமராசன் இப்பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிட்டோம் இதோட பொருள் விளக்கத்தை காண்போமா அன்னை தமிழே இங்க பாத்துருங்க தான் அன்னை தமிழ் இப்பாடலில் அன்னை என்றால் தாய் என்று பொருள் தாய்னா யாருப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும்லப்பா அதே போல காமராசர் அவர்கள் தமிழ் மொழியை அம்மா என்று அழகாக அழைக்கின்றார் அதத்தான் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே இப்பாடல பாத்திருப்பீங்க ஆவின்னு நினைப்பா உயிர் நீங்க வீட்டுல பாத்திருப்பீங்க சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுவீங்க உங்க தாத்தா பாட்டி உங்க அம்மாலாம் சொல்லுவாங்க ஆவி எல்லாம் போகுது அப்படிம்பாங்க ஆவினனுப்பா உயிர் இந்த உடம்பில் உயிர் இல்லை என்றால் உடலுக்கு என்ன கிடையாது மதிப்பே கிடையாது அப்பேற்பட்ட உயிருக்கு உயிராய் கலந்து இருக்கும் மொழி என்னது நம்முடைய தமிழ் மொழி என்பதை என் ஆவி கலந்தவளே என்று அழகாக கூறுகிறார் என்னை வளர்ப்பவளே நம்மை வளர்ப்பது தமிழ் மொழி என்கிறார் ஆசிரியர் அது எப்படிப்பா நம்மை வளர்ப்பது தமிழ் மொழி என்கிறார் நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் கற்றுருப்போம் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம ஆளாகி ஏகப்பட்ட சொற்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம் பாடுறோம் இத்தனை மொழிகளும் நாம் வளரும்போது நம்மளோடு சேர்ந்தே வளர்கிறது மொழி நம்மளுடைய தாய்மொழி அதனால் என்னை வளர்ப்பவளே என்று அழகாக கூறுகிறார் எண்ணில் வளர்பவளே நம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு தெரிவிக்கும் முன் தங்கு தங்குதடையின்றி தொடர்ந்து வரும் மொழி என்றால் அவரவர்களின் தாய்மொழியாகும் அப்பேற்பட்ட மொழி எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அழகாக சொல்கிறார் அதனால் என்னில் வளர்பவளே என்று அழகாக விளக்கம் கொடுக்கிறார் உன்னை புகழ்வதற்கே தமிழ் மொழியை பார்த்திருப்பீங்க திருவள்ளுவர் பாரதியார் பாரதாசன் ஏகப்பட்ட புலவர்களா தோன்றி நூல்கள் கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க அப்ப தமிழ் மொழியை புகழ்வதற்கு இந்த இடத்துல உண்மை என்றால் தமிழ் மொழியை குறிக்கும் தமிழ் மொழியை புகழ்வதற்காகவே உலகில் பிறப்பெடுத்தேன் இறைவன் இந்த உலகத்தில் என்னை பிறக்க வைத்துள்ளார் அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம ஆசிரியர் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆசிரியரோட தமிழ் மொழி சிறப்பினை என்ன செய்யணும் தமிழ் மொழி பாடனா விரும்பி கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் வகுப்புனா என்ன செய்யணும் ஆர்வத்தோடு ஆசிரியரோடு ஒன்றி போய் நாம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லில் விளையாட சொல்லுனா என்னப்பா இந்த வாய் சொல் என்றால் சொற்கள் வார்த்தைகள் என்று பொருள்படும் பாத்திருப்பீங்க தமிழ் மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஆ இரநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்களை கொண்டு எத்தனை சொற்கள் நம்ம உருவாக்க முடியும் எவ்வளோலாம் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும் நம்ம சாகும் வரை என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கொள்ளும் ஒரே மொழி என்னது நம்ம தமிழ் அத்தகைய சொற்கள் ஏகப்பட்ட சொற்கள் நூல்கள் கவிதைகள் நிறையா இருக்குது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லில் விளையாட பார்த்திருப்பீங்களாப்பா இதான் உயிர்மை எழுத்துக்கள் நான் சொன்னேன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குப்பா அதுதான் சொல்லி தந்தவளே இப்பேற்பட்ட தமிழின் சிறப்பினை பல்வேறு புலவர்கள் தன்னுடைய கவிதை பாமாளையா பாடி தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தொண்டு சேர்த்துள்ளார்கள் அவங்கள யாரெல்லாம் பார்த்துருக்காங்க இது நம்ம அவ்வை பாட்டி திருவள்ளுவர் திருக்குறள் அவர் எழுத பாரதிதாசன் பாரதியார் கண்ணதாசன் ஏகப்பட்ட புலவர்கள் தோன்றி கவிதை பாமாளனை பாடி உள்ளனர் சொல்லில் உனது புகழ் அப்பேற்பட்ட தமிழின் சிறப்பினை எடுத்துரைக்கும் ஒரு சில நூல்களாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நம்ம திருக்குறள் நம்ம சின்ன வயசுலேருந்து மூன்றாவது வகுப்புலேருந்து நம்ம திருக்குறள் படிச்சுக்கிட்டே வரோம் அப்பேற்பட்ட அழியா புகழ் பெற்ற நூல்களும் இருக்கிறது அப்பேற்பட்ட சிறப்பை கொண்ட தமிழின் புகழினை சிறப்பினை நாம் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கும் மொழி என்றால் நம்முடைய தமிழே என்று அழகாக கூறுகிறார் சொல்ல முடியலையே இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தமிழ் மொழியின் சிறப்பினை ஒரு வார்த்தையில இவ்வளவுதான் தமிழ் அப்படின்னு என்ன செய்ய முடியாது வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வாய் நிற்கும் ஒரே மொழி என்றால் நம்மளுடைய தாய்மொழி தமிழே என்று அழகாக கூறுகிறார் மாணவர்களே இந்த பாடலோட கருத்தை கேட்டீங்களா இன்னொரு தடவை தொகுத்து சொல்லலாமா பாப்போமா பொருள் அறிவோம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அடுத்ததாக நாம் இப்பாடத்தில் இடம்பெறும் பொருள் தருக அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல பாத்திருப்பீங்க அன்னை அன்னை என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லுவாங்க அதனால அன்னை தாய் ஆவி அப்படின்னா என்னது உயிர் ஆவினா என்னதுப்பா உயிர் இந்த உயிர் அப்படிங்கும் போது இங்க பாத்திருப்பீங்க நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நம்மளுடைய அதே போல இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவினா உயிர் புகழ் அப்படின்னா சிறப்பு புகழ்னா என்னதுப்பா சிறப்பு பிறப்படுத்தேன் அப்படின்னா என்னது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பிறந்துள்ளேன் அர்த்தம் அதனால என்ன சொல்றாங்க நம்ம புதிதாக பொருள் தரும் சொற்கள் இன்னொருக்கா சொல்றேன் அன்னை தாய் ஆவி உயிர் புகழ் சிறப்பு பிறப்படுத்தேன் பிறந்துள்ளேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்லி படிக்கணும்னா மாணவர்களாகிய நீங்கள் ஓரிரு மதிப்பெண்ல பொருள்தர்கள் முழு மதிப்பெண் பெறுவதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்ததாக எதிர்ச்சொல் காண்போமாப்பா எதிர்ச்சொல்ல நமக்கு இரண்டு இருக்கிறது புகழ் இகல் பிறப்பு இன்னொருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் பிறப்பு இறப்பு அடுத்ததாக நம்ம மொழி செல்லலாம் வாங்க பேசலாம் பாடலை ஓசை நேயத்துடன் பாடும்போது சரியான உச்சரிப்புடன் படித்து மகிழ வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் நம்ம இப்ப பாடலை பார்த்தோம்லப்பா யார் பாடல் நான் காமராசன் ஐயா பாடலை நீங்க உங்களுக்கு எந்த ஓசையில வருதோ அந்த ஓசையில நீங்க பாடிக்கலாம் சரியான உச்சரிப்போட எதுகை மூனை குறி நெடில் உச்சரிப்போடு என்ன செய்யணும் படித்து மகிழ வேண்டும் அடுத்ததாக மொழியின் சிறப்பினை கூறும் வேறு பாடலை அறிந்து வந்து பாடுக இப்ப இதுல பாத்திருப்பீங்க நம்ம ஐயா சொன்னது தமிழ் மொழியின் சிறப்பினை கூறும் ஒரு பாடல் அதே போல இதை தவிர வேறு புலவர்கள்லாம் பாடியிருப்பாங்களப்பா நம்ம பாரதியார் பாரதிதாசன் பாடல் பார்க்கலாமா கனியிடையேறிய சாரும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்பேன் கண்டீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என்பேன் கண்டீர் பாத்தீங்களா பாரதாசன் பாடல் இதுல எப்படி அவர் மொழியை தமிழ் மொழி மேல அவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு பார்த்தீங்களா நம்ம பார்த்துருப்பீங்க பலாப்பழத்தில் என்ன இருக்கும் பலாச்சொலை கரும்பு சாறு தேன் பால் எல்லாத்துக்குமே பிடிக்கும்லப்பா அந்த பால் அத்தனையும் நமக்கு என்னது சாப்பிட திகட்டாது சிறுவர் முதல் பெரியவர் வரை என்ன செய்வோம் விரும்பி சாப்பிடுவோம் இத்தனை சுவைகள் இருந்தாலும் இனியன என்பேன் எதை சொல்றாரு நம்ம தமிழ் மொழிய அப்ப நம்ம தமிழ் மொழி பாடத்துக்கு எவ்வளவு சிறப்பு கொடுக்கணும் தெரியுதா மாணவர்களே அதனால தமிழ் மொழி மேல நம்ம என்ன செய்ய வேண்டும் பற்றோடு ஆசிரியர் கூறும் நல்வழியோடு நம்ம என்ன செய்ய வேண்டும் தமிழ் பாடத்திற்குள் செல்ல வேண்டும் சிந்திக்கலாமா பார்த்திருப்பீங்க வளரும் போது நம்மோடு சேர்ந்து வளர்வது தமிழ் மொழி எவ்வாறு இது கலந்துரையாடுமா என்னப்பா நம்ம வளரும்னு சொல்றோம் நீங்க சின்ன பிள்ளையில சிறுசா இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க பேண்ட் சட்டை போட்டு நல்லா அழகாக பெரிய ஆளா இருக்கீங்க பாத்திருக்கீங்களாப்பா அப்ப நம்ம சின்ன வயசுல அம்மா அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்ப நம்ம பேசுற வார்த்தைகளாம் புது புது வார்த்தைகளா இருக்கும் அப்ப நாம் வளரும் போது கூட சேர்ந்து வருவது என்னது நம் கற்றுக்கொள்ளும் தாய்மொழியும் சேர்ந்து வளருகிறது இதை நீங்க வீட்டுல என்ன செய்யலாம் உங்க அம்மா உங்க அப்பா தாத்தா பாட்டிட்டு எல்லாம் ஏதாச்சும் ஒரு தலைப்பு கொடுத்து பேசிக்கும் உங்களுடைய தமிழ் மொழி என்ன செய்யும் உங்க பின்னாடியே வர்ற மாதிரி வார்த்தைகள் வந்து முன்னாடி நிற்கும் மொழி நம்மளுடைய தமிழ் மொழி என்கிறார் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க படிப்போம் எதை முத நம்ம தமிழ் மொழி என்ன செய்யணும் படிக்கணும் அதில் விடைகளை எப்படி சொல்லணும் சரியான பதிலை எப்படி எடுத்து சொல்லணும் சிந்திக்கணும் அடுத்து எழுதுவோம் இத பார்க்கலாமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அன்னை தமிழே அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ அண்ணன் தமிழே ஆ அன்னை தமிழே இ அன்னத்தமிழே ஈ அன்னை தமிழே இதுல பாத்திருப்பீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்லப்பா அன்னை தமிழே அப்படிங்கிறது சரியான தலைப்பு நமக்கு கொடுத்தது அன்னை தமிழே பிறப்படுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிறப்பு கூட்டல் பெடுத்தேன் ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் ஈ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் ஈ பிறப்ப கூட்டல் எடுத்தேன் இதில் பார்த்துருப்பீங்க நம்ம கரெக்டாக என்ன செஞ்சுருக்கணும் அதை பிரிச்சிருக்கான்னு பார்க்கணும் பிரிக்கும் போது ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கணும் பொருள் தர மாதிரி பிரிச்சிருக்கணும் இதில் பாருங்கள் ஆ வருமா வராது ஆ அவனா வருமா வருமா பிறப்பு கூட்டல் எடுத்தேன் அப்ப இதுக்கு சரியான பதில் என்னதுப்பா பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மறந்து உன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்துருக்க மறந்து உன்னை ஆ மறந்து கூட்டல் துன்னை ஆ மறந்து கூட்டல் துன்னை இ மறந்து கூட்டல் உன்னை இ மரந் பிளஸ் உன்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்றாங்க பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை அப்படின்னா என்னது தமிழ் மொழிய நான் மறந்தாலும் என் கூட என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம ஆசிரியர் சொல்றாரு அப்போ இதுக்கு சரியான பதில் என்னது மறந்து கூட்டல் உன்னை சிறப்படைந்தேன் இதுல பாருங்க இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன் ஆ கூட்டல் அடைந்தேன் படைந்தேன் கூட்டல் அடைந்தேன் இதுல பாத்திருப்பீங்க சரியான பதில் எதுப்பா அ சிறப்பு கூட்டல் அடைந்தேன் திரும்பவும் நான் சொன்னேன் பிரிக்கும் போது ரெண்டு எழுத்துக்களும் பொருள் இருக்க மாதிரி இருக்குன்னா பிரித்து எழுதணும் இதுல என்ன கூட்டிருக்கு சிறப்புனா கூட்டல் அடைந்தேன் அதான் சரியான பதில் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் இது நான் ஏற்கனவே நம்ம பொருள்தறுகளை பார்த்தோம்லப்பா எண்ணில் என்ற சொல்லின் பொருள் கேட்டாங்கன்னா அ உனக்குள் ஆ நமக்குள் ஈ உலகுக்குள் எனக்குள் இது பார்த்துருப்பீங்க ஏழை முடியுது அதே போல எண்ணில் அப்படின்னா எனக்குள் நம்ம சொல்லும்ல என்னுடைய பொருள் என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்லப்பா எண்ணில் என்றால் எனக்குள் இது சரியான பதிலாகும் இன்னொருக்கா பார்க்கலாமா அன்னை தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மறந்து உன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள் இதை ஏன் திரும்ப சொன்னா ஆசிரியர் மாணவர்களாகிய நீங்கள் ஓரிரு மதிப்பெணில் முழு மதிப்பெண் பெற வேண்டும் அதனால் திரும்ப திரும்ப நம்ம வாசிச்சா நம்ம மனப்பாடம் எளிதாக இருக்கும் அடுத்து வினாக்களுக்கு விடையலி அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் வினாக்களுக்கு விடயலினா என்ன அப்படின்னா இதுவரை நம்ம பார்த்த செய்யப்பகுதியிலிருந்து ஒரு சில வினாக்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்குரிய பதில நம்ம பாடத்துல ஆசிரியர் சொன்னதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நினைவூட்டி எழுதலாம் முதல் வினா சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் நம்ம நான் காமராசன் யார பத்தி சொல்றாரு யாருன்னு தெரிஞ்சு போச்சா பாக்கலாமா விடை சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழ் அன்னை புரிஞ்சிச்சப்பா இதுல பாத்திருப்பீங்க யார் அப்படிங்கறத மட்டும் எடுத்துட்டு அங்க தமிழ் அன்னை போட்டா நமக்கு முழு மதிப்பெண் இரண்டு கிடைக்கும் அதனால இதெல்லாம் என்ன செய்யணும் எளிதாக மனநம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் அடுத்த வினா எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இன்னொருக்கா சொல்றேன் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பார்த்திருப்பீங்க எதை இதான் கேள்வி இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம் பதில் எழுத போறோம் தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை நம்ம பார்த்துருப்போம் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் நம்ம தாய்மொழி தமிழுக்கு மிக 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 எளிதான புகழ் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் தமிழின் புகழை இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம அங்கே சேர்க்கணும் தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்த வினா இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் பாத்திருப்பீங்க பதில் பெருசா இருக்கே இத படிச்சிடலாமா அப்படின்னு அப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல ஆசிரியர் சொன்ன பதில வச்சு நீங்க உங்க சொந்த நடையில கூட எழுதலாம் இதுல என்ன கொடுத்துருக்காரு இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழே எவ்விதம் புகழ்கிறார் புகழ்கிறானா எப்படிலாம் சிறப்பா சொல்றாருன்னு கேக்குறாங்க எப்படி சொல்றாரு என் அன்னை ஆகிய தமிழே அன்னைனா யாரு நம்ம அம்மா அப்ப என் அம்மாவாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னுடைய எனது உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் என்று இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழே புகழ்கிறார் நம்ம பார்த்துருப்போம் இந்த செயல் பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வினாக்கள் மூன்று கொடுத்துருக்காங்க இது பெரிதாக இருக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் என்று இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை புகழ்கிறார் மாணவர்களே அப்ப நம்ம எந்த வினாக்கள் கேட்டாலும் அதுக்குரிய என்ன செய்யணும் சரியாக சரியான நேரத்துல எடுத்து சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும் மனநம் செய்திருக்கணும் அடுத்ததாக இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக ஒரே எழுத்து அப்படின்னா அந்த காலத்துல புலவர்கள்லாம் கவிதையோ பாடல் போது எதுகை மோனை நயங்கள் வைத்து எழுதுவாங்க இதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்புல விரிவாக கற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒரே எழுத்து அப்படின்னா ஒரே எழுத்துல தொடங்குற சொற்களை வச்சு பாடல் பாடினா படிக்கும் மாணவர்களை நீங்கள் எளிதாக என்ன செய்யலாம் மனநம் செஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது நமக்கு எளிதாக இருக்கும் அதே போல நான் காமரசனையை எவ்வளோ அழகா பயன்படுத்தியிருக்காரு பாருங்க எண்ணெய் எண்ணில் உன்னை உலகில் சொல்லில் சொல்ல பாருங்க எண்ணெய் எண்ணில் இதுல என்ன பயன்படுத்திருக்காரு ஏ உன்னை உலகில் சொல்ல புரிஞ்சிச்சாமனே அப்ப ஒரே எழுத்துல இவ்வளவு அழகா சொல்லும் போது நமக்கு மனம் மனநம் செய்வதற்கு இந்த பாடல் எளிதாக உள்ளது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக ஓசைன்னா என்னதுப்பா சவுண்டு நம்ம சொல்லுவோம் ஓசை கலந்தவளே வளர்ப்பவளே வளர்பவளே தந்தவளே அப்ப நம்ம முத எழுத்த மட்டும் மனநம் செஞ்சிட்டா அடுத்ததுக்கு எழுதும் போது தவறு இல்லாமல் எழுத்து பிள்ளை எழுதுவதற்கு இந்த ஓசையை பயன்படுத்தி இருக்கிறாரு நம்ம ஆசிரியர் எப்படி சொல்லியிருக்காரு கலந்தவளே வளர்ப்பவளே வளர்பவளே தந்தவளே அப்ப நம்ம பாடப்பகுதியில இதை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஓசைய சொல்லி பார்த்துக்கலாம் அடுத்ததாக செயல் திட்டம் நமக்கு செயல் திட்டம்னா என்னது தனியா கொடுப்பாங்க மொழியின் சிறப்பினை கூறும் இரண்டு பாடல்களை எழுதி வந்து படித்து பாடி காட்டுக நீங்கள் வீட்டில் இருப்பீங்களம்மா நூலகத்துக்கு சென்று எதெல்லாம் தமிழ் மொழியில் இன்னும் சிறப்பாக யாரெல்லாம் புலவர்கள் சொல்றாங்களோ அவங்க பாடலை எழுதி வந்து என்ன செஞ்சிருக்கணும் பாடி காட்டணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தயார் செய்யணும் மாணவர்களே அடுத்ததாக பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்த அழகான படத்தை பாருங்க ஒரு அழகான பையன் கையை அழகாக எட்டி பார்க்குறான் அல்ல ஒரு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சின்னு எல்லாத்துக்கும் பிடிக்கும்லப்பா அங்க பாருங்க அழகான ஒரு பூந்தோட்டம் பட்டாம்பூச்சி எதுக்குறது அந்த பூந்தோட்டத்துல அதில் பூவில் என்ன செய்யுது தேனெடுக்க வருது அப்ப அந்த பையன் பட்டாம்பூச்சியோட என்ன பேசியிருப்பான் இந்த பாடலை நம்ம நிறைவு செய்வோமா பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் டேஸ் பட்டு மேனாக எவ அழகா கொடுத்துருக்காங்க அந்த பாடல் நம்ம சொல்லலாமா எப்படி சொல்லலாம் பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் பறந்து வா பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசை தொட்டு தடவி பார்க்கவா தோழனாக இருக்கவா என்ன பட்டாம்பூச்சியோட நம்ம பேசுறது எப்படி நல்லா இருக்குதா அப்ப பட்டாம்பூச்சி கூட நம்ம பேசினா பட்டாம்பூச்சி நம்ம பக்கத்துல வருமா கண்டிப்பா வரும் ஏன்னா நம்ம இயற்கையோட ஒன்றி நம்ம என்ன செய்யறோம் அந்த பட்டாம்பூச்சியை நம்ம பக்கத்துல கூப்பிடுறோம் இன்னொரு காய்ச்சல் இல்லாம பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் பறந்துவா பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசை தொட்டு தடவி பார்க்கவா தோழனாக இருக்கவா இந்த பாடலை என்ன செய்யலாம் திரும்ப திரும்ப வீட்டில் என்ன செய்யலாம் நீங்க சொல்லி பார்க்கணும் யார்கிட்ட உங்க அம்மா தாத்தா உங்க தங்கச்சி யார்கிட்டனாலும் என்ன செய்யலாம் இந்த பாடலை சொல்லி நீங்க என்ன செய்யணும் திரும்ப திரும்ப பழகி சரியா மாணவர்களே சொல் உருவாக்கலாமா இந்த படத்தை பாருங்கப்பா இந்த படத்துக்குள்ள என்னென்ன இருக்கு ஏகப்பட்ட மீன்கள் இருக்கு அந்த மீனுக்குள்ள நம்மளுடைய தமிழ் சொற்கள் நிறைய அங்கங்க களைஞ்சிருக்குது இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா மாணவர்களே இதுல அந்த சொற்கள் அங்கங்க களைஞ்சு உள்ள சொற்களை நம்ம முறைப்படுத்தி என்ன செய்யணும் ஒரு எழுத்துக்களை இணைத்து சொல்லணும் பார்க்கலாமா இதுல என்ன கொடுத்துருக்காங்க நை அன்னை பாத்துட்டீங்களா எழுத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி அடுத்தத பாக்கலாமா தா மி இல் மோ லி பார்த்தீங்களா தமிழ் மொழி வந்துருச்சு அடுத்த வார்த்தை கண்டுபிடிங்க வேற என்ன இருக்கு பாத்தீங்களா குழந்தை சரி சரியா சொன்னீங்க அடுத்தது பாருங்க வேற என்னது இருக்குது மோ லி மொழி பாத்துட்டீங்களா அதே போல நீங்க வீட்டுல இருப்பீங்களாமா இந்த இதுல இந்த சொற்களை எத்தனை சொற்கள் உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ புதிய புதிய சொற்களை என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு நீங்க பேசி பாருங்க பாருங்க இதில் ஓர் எழுத்து சொல்லுன்னா என்ன ஈரெழுத்து சொல்லுனா என்ன அதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்க பார்த்துக்கலாமா இந்த மீன் தொட்டி என்ன செய்யக்கூடாது நம்ம திரும்ப திரும்ப வீட்டில் என்ன செஞ்சோம் பயிற்சி மாதிரி செஞ்சு பார்க்கணும் சரியா மாணவர்களே அதைத்தான் கொடுத்துருக்காங்க ஆ இன்னை அன்னை இள் தமிழ் மோ லி மொழி தை தந்தை சரியா மாணவர்களே அடுத்ததாக என்னப்பா வண்ணம் தீட்டி மகிழ்வுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கலர் வண்ணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமில்லப்பா ஆ இங்கே பாருங்க இதில் எண்களாக கொடுத்துருக்குறாங்க இந்த எண்களை என்ன செஞ்சுருக்கணும் நம்ம முத இணைக்கணும் எப்படி இணைக்கணும் பரிசப்படி ஒன்றுலேருந்து எத்தனை வரை நமக்கு எண்கள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இணைச்சிங்கன்னா ஒரு உருவம் வரும்ல கண்டிப்பாக முத பென்சிலை வச்சு நம்ம என்ன செய்யணும் இந்த எண்களெல்லாம் இணைச்சிங்கன்னா ஒரு அழகான உருவம் வரும் இதில் என்ன உருவம்பா வரும் பார்த்துட்டிங்களா இதில் நமக்கு என்னது ஒரு அழகான நாய்க்குட்டி வருது பார்த்தீங்களா எல்லா வீட்லேயும் செல்லம்மா நாய்க்குட்டி வளர்ப்பாங்களா நாய்க்குட்டி என்னென்ன கலரெலாம் இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நாய்க்குட்டி உங்கள் வீட்டு நாய்க்குட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம் வண்ணம் தீட்டி நீங்கள் மகிழ்வாமா உங்களுக்கு என்ன க வண்ணம் பிடிக்குதோ அதில் கொடுத்து இந்த கட்டத்தை என்ன செய்யணும் அழகாக நிரப்பி வைக்கிறது யாருடைய கடமை உங்களுடைய கடமை சரியாக மாணவர்களே இது முதல் எனக்கு வண்ணம் முன்னாடி என்ன செய்யணும் இணைச்சி ஒரு உருவத்தை கொண்டு வந்து அந்த உருவத்துக்கு அடுத்துக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணும் தகுந்த வண்ணத்தை தீட்டி மகிழ வேண்டும் அடுத்து அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அறிந்து கொள்வோம் அப்படிங்கறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களாகி நீங்கள் அன்னை தமிழை என்ற செயல் பகுதியில் நம்ம பார்த்தோம் இதில் என்ன கொடுத்தாருனா காமராசன் ஐயா அவர்கள் தமிழ்மொழி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்னு தமிழ் தமிழ்மொழியோட சிறப்பினை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அத்தகைய தமிழ்மொழி சிறப்பினை பேசுவதோடு மட்டுமில்லாமல் சொல்வதோடு மட்டுமில்லாமல் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய பெற்றோரிடம் சொல்லி தமிழ் செல்வி தமிழ் தமிழ்மொழி தேன்மொழி என்பன போல நீங்களும் என்ன செய்யணும் தமிழ் மொழியிலே என்ன செய்யணும் பெயர் வைக்க சொல்லணும் புரிதமானவர்களே நம்ம ஆங்கில பேர் வைக்காம தமிழ் மொழியிலே தூய தமிழ்ல என்ன செய்யணும் பேர் வச்சு நம்ம தமிழ் மொழிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் சிறப்பினை செய்ய வேண்டும் எப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு புரிதாப்பா அடுத்ததாக இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் சொல்லுங்க நீங்க அன்னை தமிழை பாடத்துல உங்க சொந்த நடையில எப்படினாலும் பாடலாம் உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குதோ அதுல பாடலாம் அன்னை தமிழை கலந்தவளே உங்களுக்கு எந்த வகையெல்லாம் பாடத்தோடு அந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழியே பாடலாம் அடுத்து மாணவர்களாக நீங்களும் என்ன செய்யணும் காலையில வேலையில் எந்திரிச்சு இந்த பாடலை ஒரு முறை திரும்ப திரும்ப என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது புதிய வார்த்தைகள் இதில் பாத்திருப்பீங்க அன்னைனா அம்மா ஆவினா உயிர் அப்படி புதிய புதிய வார்த்தைகள்லாம் என்ன செய்யணும் அறிஞ்சு கொள்ளணும் அடுத்து தமிழ் அன்னை தமிழின் சிறப்புகளை அறிந்து கொண்டு நீங்கள் தமிழ் எப்பயுமே தமிழ் ஒழிக்கும் அளவு தமிழ் மீது சிறப்பு கொண்டு பற்று கொண்டு என்ன செய்யும் தமிழில் தெளிவாகச் சொல்லவும் உச்சரிக்கவும் பழக வேண்டும் புரிஞ்சிச்சா மாணவர்களே அடுத்த வகுப்பில் காண்போம் மாணவர்களே நன்றி வணக்கம்